ஹலோ மக்களே, பிக்பாஸ் சீசன் 6 இன்னைக்கான மாதிரி எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரியுங்களோ அந்த அளவுக்கு என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட முடியும். ஸோ மறக்காமல் ஆதரவு கொடுங்க, அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட முடியும். குறிப்பாக லைக் பட்டன் அழுத்திடுங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நேற்று வந்து எபிசோடில் வந்து என்ன நினச்சின்னா, எபிசோடில் அந்த ப்ரொமோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீடியோஸில், மற்ற ரிவ்யூவர்ஸ்லாம் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெட் கார்டு இன்றைக்கி கண்டிப்பாக போட்டு வறுத்து எடுக்க போகிறாரு, அந்த மாதிரி தான் ப்ரொமோலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று குயின்ஸ் எவிக்டட்ன்ற அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க இருக்கிறதும் ஒன்று தான், எல்லாமே இருக்கிறதும் ஒன்று தான். நேற்று மணிகண்ணன் கூட சொல்லியிருந்தார், அவங்க ப்ரமோவில் மட்டும் இல்லை சார், இது எபிசோட்லேயே வருவாங்களான்னு டவுட்டாக இருக்குதுன்னா எல்லாம் கமல் சாரே சிரிச்சிட்டாரு. அடுத்து இது என்ன என்ன சொல்ல வரேன்னா, இந்த எபிசோடில் நேற்று வந்து ஒன்றுமே பூச்சி பிள்ளாத மாதிரி தான் போச்சு. நான் கூட ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு நினச்சேன் அசீமுக்கு, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் கமல் சார் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணார். கமல் சார் வந்து அசீமுக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லலாம். அடுத்தது வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ப்ரொமோக்காக இது பண்ணுறத வச்சு, அந்த ப்ரொமோக்காக யார் அதிகமாக ப்ரொமோக்காக இது பண்ணுறது நடிக்கிறது, இதில் வந்து நீங்கள் வந்து அசீமை இது பண்ணக்கூடாது, அவர் தான் ப்ரொமோ, அவங்க எல்லாருக்கிட்டையும் ப்ரொமோ கிங்கின்னு பேர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை யாரும் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னார். ஃபஸ்ட்டு ஏடிகே வந்தார், அந்த ரியாக்ஷன் சேரில் வந்து தனலட்சுமி உட்கார வச்சு கேள்வி கேட்டார் அவங்களுக்குள்ள. ஆனால் வந்து அது வந்து அது ஒரு வாக்குவாதமாக ஆயிடுச்சு, அதனால கமல் சார் போய் உட்கார வச்சுட்டாரு கேடிக்கேவை. அடுத்தது யாரை கூப்பிட்டாருன்னா, தனலட்சுமியும் ஷிவினை கூப்பிட்டாங்க. ஷிவின் வந்து அந்த ரியாக்ஷன் டாஸ்கில் வந்து அழுக வைக்கணும், சிரிக்க வைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனி சிரிக்க அழுக வைக்கணுன்றதுக்காக ரியாக்ட் பண்ண வைக்கணும், கண்ணிலலாம் வெங்காயத்தை இது பண்ணி இது பண்ண, அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என் மதரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன், அதுவும் தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் தனலட்சுமி அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் இது பண்ணிட்டாங்க, ஓகேன்ட்டாங்க. அடுத்தது போயிட்டு ராம் வந்தார். ராம் எப்போ மிச்சர் ராம்னார், நேற்று தான் பேசியிருக்காரு. அந்த சாப்பாடு இது பண்ணிட்டு நாங்கள்லாம் சாப்பிடாமலேயே உட்காந்துருக்கோம், அப்போ நீ வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டு இது பண்ணி, இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது, தேசியமாக மாற்றிக்கும், நான் ஒரு அத்லெட்டு, ஆனால் எனக்கு கேம் தெரியும், நான் கேம் விளையாட தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணார். தனலட்சுமி ஒத்துக்கிட்டாங்க. கமல் சார் குறிப்பாக பாராட்டினார், நல்ல கேள்வி இது பண்ணுறீங்கன்ட்டு. இதே இதே கேமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அது என்ன அவரும் ஏற்றுக்கிட்டாரு. இதை பற்றி நான் உங்களுக்கு கருத்துலாம் என்னன்னு சொல்லுங்கள். அது அப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த ப்ரொமோ விஷயம் இது பண்ணப்போ விக்ரமன் மூஞ்சா பார்க்கணுமே அப்படியே இஞ்சி தின்ன குரங்க மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை தான் சொல்கிறாருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது. அதில் அசீம் வந்து ப்ரொமோக்காக சண்டை போட்டப்போ இவர் ப்ரொமோக்காக பண்ணுறாரு, ப்ரொமோக்காக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்காக நான் அதை விக்ரமுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அதுலேருந்து அவருக்கு மூஞ்சி மாறி போச்சு. அசீமுக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த உங்களோட கோபத்தினால நிறைய பேர் ஆதாயம் அடைஞ்சிட்டாங்க, ஃப்ரீ நாமினேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு திரும்பி மூஞ்சி மாறிடுச்சு விக்ரமனுக்கு. அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து விக்ரமன் வந்து நடிக்கிறாருன்னு தான் தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை சொல்லுங்கள். அப்புறமா கமல் சார் பிரேக் விட்ட பிறகு ஷிவின்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் நடிக்கிறேனா நடிக்கிறேனான்ட்டு. அதுக்கு ஏதோ ஷிவின் சொல்ல வராங்க, பேசிக்கிறாங்க. ஆனால் நான் இந்த கன்வர்சேஷனுக்குள்ளே வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் வாக்குவாதம் கொஞ்சம் போச்சு, அவர் போயிட்டு அமைதியாக இது பண்ணிக்கிறாங்க, அமைதியாக உட்காந்துட்டார் விக்ரம். அப்புறம் வழக்கம் போல் கொஞ்சம் போராக தான் போச்சு ஷோ. ரச்சிதா வந்து அப்புறம் அந்த ரியாக்ஷன் இதில் வந்து அசீமை கேள்வி கேட்குறாங்க, நீ இன்னத்தை கிழிச்ச
அப்படின்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்லிட்டார்ல, அவர் வந்து ரியாக்ஷனுக்காக தான் நான் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்தா தனம் தான் வெங்காயத்தை இது பண்ணாங்க இது பண்ண. அவர் வந்து கோவக்காரரு, நார்மலாக யாராவது செவர்சிலருக்கு தான் அந்த என்ன சொல்கிறது அந்த காமெடி பண்ணுற சென்ஸ் இருக்கும், அதை வச்சு சிரிக்க வைப்பாங்க. ஆனால் மக்கள் பொதுவாக எல்லாருக்குமே டக்குன்னு அவங்கள அழ வைக்கணுன்னா அதை கோவப்படுத்தி தான் பேச தெரியும் மக்கள் எல்லாருக்குமே. அதுமாரி தான் அவங்க பேசினார் அதிகமே. ஸோ அதில் எனக்கு எந்த தப்புன்னு தெரியல. அதே மாதிரி தான் அந்த ஜனனிக்கும் பண்ணார், அது அவங்க பண்ண அவங்களும் அது மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இதில் வந்து என்ன பண்ண சொல்கிறதுன்னா, ஜனனியை வந்து எரும மாடு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ரக்ஷிதாவை புடவை கட்டின எரும மாடு, அப்போ அதெல்லாம் தப்பு இல்லையா? இதை பற்றிலாம் கமல் சார் கேட்பாரான்னு தெரியல, நீ எபிசோடில் பொறுத்துருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு ரச்சிதா ஷேவ் பண்ணது பிடிக்கல, அதுவும் சிரிப்பு வந்தது. அதுவும் அந்த அதிகமாக கேள்வி கேட்குறப்ப என்ன, இப்போ தான் அவங்க முகம் கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்திருக்கு போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் 50 நாள் தான் இருக்குது, இதுலையாவது அவங்க முகம் வெளியே வருமானு தெரியல. அப்புறமா கதிரவன் சேவா ஆகிட்டார். இன்றைக்கி அசிம் லாஸ்ட்டாக சேவா வர எப்படின்றதுன்னு போன சீசன் மாதிரி பார்க்கலாம். பார்ப்போம். இந்த ப்ரமோ இன்றைக்கி சண்டே வர ப்ரமோவை பார்த்துட்டு நான் எதுன்னு முடிவு பண்ணலாம். எப்படியும் குயின்ஸ் எவிட் ஆகிட்டாங்க, மெச்சூர் ராணி போயிட்டாங்க. இனிமேல் வர 50 நாளும் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது, அது தெரிஞ்சு போயிடுச்சு. கமல் சார் வந்து எல்லாருக்கும் கீ கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. தேங்க்யூ. எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட முடியும். அதே மாதிரி நான் ஒரு கிராஃபிக் டிசைனர்னு தெரியும், உங்களுக்கு ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இல்லை, அந்த அதில் சம்மந்தம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். திரும்பி சொல்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்க, அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ மறக்காமல் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கர் ஃபோட்டோஷாப்க்கு. தேங்க்யூ.